சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆட்டு ஈரல் பெப்பர் வறுவல், அதாவது மிளகு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. ஆட்டு ஈரல் சாப்பிட்றதுனால பலன்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்களன்னா B12 வைட்டமின் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்களன்னா இது வந்து இரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்தும். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்களன்னா ரத்தம் அதிகரித்து இரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்துதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மனிதனுடைய உடம்புக்கு வந்து சக்தியை தரக்கூடிய எல்லா வகையான அணுக்களும் இருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், சமைக்க போகிறோம். வாங்க போவோம். சூப்பராக இருக்குது. வானல் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவு எடுத்துன்னு இருக்குங்க, காஞ்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன், அதை புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பட்டை வந்து ஒரு 2 சேர்த்துக்கிறேன் நான். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீரவாக்கல் எடுத்துன்னு இருக்கும்பா. அது கூட பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நீரவாக்கல் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறோம்பா. நல்லா பச்சை வாசனை போகிற வழியும் வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து ஈரல் சேர்த்துக்கிறோம்பா. நல்லா கலக்கிறோம். சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு இருந்தால் போதுங்க. அதை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன்பா. நல்லா உப்பு சேர்த்துக்கிறோம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கணும். இவ்வளோ 5 நிமிஷம் நல்லா வதக்கணும்பா. வதக்கிட்டு இந்த ஈரல் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறோம் நம்ம. அது வேகிற வழி இருந்தால் போதும், ஜாஸ்தி ஊற்றாதீங்க. சீரகத்தை வந்து நல்லா பொடிசா வச்சு நான் சேர்த்துக்கிறேன். நான் அதில் இந்த பொடி பார்த்தேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ பெப்பர் நான் சேர்த்துக்கிறேங்க, 1/2 ஸ்பூனு. இது நல்லா சேர்த்து கலக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. ஆட்டு ஈரல் பெப்பர் வறுவல், அதான் மிளகு வறுவல், இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வாசனையும் அருமையாக இருக்கு. இதுபோல் நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. அருமையான கலர்ப்பா, சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போவோம். ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் செஞ்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சூப்பரா இருக்குது, காரமா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. உண்மையிலே சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நீங்களும் இது போல வீட்டில் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க.
ஓகே பாய். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.